ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலோட முடிவு வெளிவந்த பிறகு அமமுக திமுகவுடன் இணைந்து அதிமுகவோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வழிவகையும் செய்யும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது தமிழகத்தில் 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றுச்சு. அதே போல மேலும் காலியாக இருக்கிற 4 தொகுதிகளான அரவக்குறிச்சி, சூலூர், ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் போன்ற தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. இந்த 4 தொகுதிகளிலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவின் போது திமுக அநேக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுகவோட ஆட்சியை கலைக்க முடியல அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த சமயத்தில் திமுக கூட கூட்டணி அமைச்சு அதிமுகவோட ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து அதிமுகவினரிடையே ஒரு பெரிய கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திச்சு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக எங்களுடைய துரோகி, திமுக எங்களுடைய எதிரி, இந்த 2 கட்சிகள் கூடயும் நாங்கள் கூட்டணி வைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அமமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவில் இணையும் போது, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அமமுகவில் இருந்து பிரிஞ்சு திமுகவில் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் அடிபட்டுச்சு. இருந்தாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இது பத்தி எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்காம இருந்தாங்க. தற்போது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு அமமுக திமுக கூட இணையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நேரடியாகவே பேட்டி கொடுத்திருக்காரு. இதனால இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் திமுக கூட இணையவில்லை அப்படின்னாலும் கூட தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுக கூட இணையறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால அமமுகவினர் ரொம்பவே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.